பெரிதினும் பெரிதிகள் குரூப் ஒன் மெயின்ஸ் மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாசின் அன்பான வணக்கங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாரும் எழுத போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தேர்வை எதிர்கொண்டு எல்லாரும் வெற்றி பெறணுங்கிறத நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கடின உழைப்பு. இந்த இடத்துக்கு வர நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள். தன்னம்பிக்கை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுடாதீங்க. உங்கள்கிட்ட நான் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று, இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொண்டு எழுதும்போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, தேர்வு வினாத்தால் எப்படி வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேர்வு வினாத்தால் எப்படி வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் எழுதுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். அதாவது எதிர்பார்ப்புகள், இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருக்கணும். இல்லைனா நான் எப்படி வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இந்த ரெண்டு எண்ணம் தான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுத வைக்கும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்முடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதனால் நம்பிக்கையாக எல்லோரும் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அடல் தகையும் ஆற்றலும் எளியனிலும் தானே படைத்தகையால் பாடுபெறும் அப்படிம்பார் வள்ளுவர். நம்மிடம் எது இல்லை என்றாலும் தன்னம்பிக்கைன்ற ஒன்று நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்முடைய பெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ரிசல்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் முடிவை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. முயற்சியை மட்டும் மிகச்சிறப்பாக நீங்கள் செய்து விட்டு வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த தேர்வை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வாங்க. மற்றபடி ரிசல்ட் நல்லபடியாக கிடைக்கும். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.